ஆல் இந்தியா ரேடியோ. மறைந்த நாதஸ்வர வித்வான் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு சான்றோர்களின் அஞ்சலி. பிரபல நாதஸ்வர வித்வான் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 77. புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வானாக விளங்கியவர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள். இவர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகில் உள்ள நாமகிரிப்பேட்டை கிராமத்தில் 1924 பிறந்தார். இளம் வயதிலிருந்தே நாதஸ்வரம் கற்றுக்கொண்ட கிருஷ்ணன் அவர்கள் 1943 முதல் அகில இந்திய வானொலியில் கச்சேரிகள் நிகழ்த்தி வந்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ள அவர் முன்னணி வித்வானாக திகழ்ந்தார். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வர சக்கரவர்த்தி என்றும் பாராட்டப்பட்டவர். பத்மபூஷன் விருதும் பெற்றவர். 1989 புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். திருப்பதி திருமலை ஆஸ்தான வித்வானாக பல ஆண்டுகள் இருந்து வந்தவர். அன்னாருக்கு சான்றோர்களின் அஞ்சலி. தொழிலதிபர் டாக்டர் நா மகாலிங்கம் அவர்கள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் குங்கராட்டுடைய சிறந்த நாதஸ்வர வித்வானாக ஆரம்பித்தார். பின்னர் தமிழகத்துக்கு வளர்ந்தார். பின்னர் உலகெங்கும் சென்று தமிழ் மக்களுக்கு தன்னுடைய இனிய இசையை கொடுத்து சிறப்பித்தார். அவர் நீண்ட நாளாக எனக்கு தெரியும். பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவுக்கு அடிக்கடி வந்திருக்கின்றார். அவர்களை அடிக்கடி சென்னையில் பார்க்கும் வாய்ப்பு உண்டு. அவருடைய மருமகன் ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர் நடராஜன் என்னுடைய நண்பர். அவரோடு அவரை பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது சிறந்த தலைவரை எழுந்துள்ள குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு சிறந்த தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த மேதை மறைந்திருக்கின்றார். நமக்கெல்லாம் பெரும் இழப்பு. இதழ் ஆசிரியரும் கவிஞருமான கே சிதம்பரநாதன் அவர்கள். நாதஸ்வர சக்கரவர்த்தி நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் சங்கீத சாகரத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர். நாதஸ்வரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் நடமாடிய இந்த இசை உலகம் நம் கண்முன் இப்பொழுது விரிந்து நிற்கிறது. ராகங்களையும் இசை நுட்பங்களையும் தெரியாத பாமர மக்கள் கூட அவருடைய குழல் இசையில் தங்களை முழுக்க இழந்திருக்கிறார்கள். அவர் வாசிக்க தொடங்கினால் நாம் யோசிக்க தொடங்குவோம். அந்த வகையில் இசை உலகத்திற்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள். அவர் வழங்கியுள்ள அந்த இசை செல்வங்களை வருகின்ற தலைமுறைக்கு நாம் எப்படி தரப்போகிறோம் என்பதுதான் இப்பொழுது நம் முன்புள்ள மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கிறது. ஒளி நாடாக்களாக அவர் வழங்கிவிட்டு சென்றிருக்கிற செல்வங்கள் அத்தனையும் சங்க இலக்கியங்கள் போல சாகா வரம் பெற்றவை. அவைகளை பேணி பாதுகாத்து அந்த பெட்டகத்தை அப்படியே வரப்போகிற தலைமுறைக்கு வழங்குவதன் மூலம் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் இசை உலகத்தில் சக்கரவர்த்தியாக என்றைக்கும் திகழ்கின்ற அந்த பெருமையை நாம் அவருக்கு நிச்சயம் தர முடியும். தமிழுக்கு, தமிழ் இசை உலகத்திற்கு, குறிப்பாக நாதசுர இசை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்தவர்
நாவகரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள், அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்குமாக. வாழ்க அவர் நாமம். கவிஞர் பேராசிரியர் டாக்டர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். தமிழர்களின் தெய்வீக இசைக்கருவி நாகசுரம். திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை, காரூக்குறிச்சி அருணாசலம் ஆகிய இரு பெரும் கலைஞர்கள் நாகசுர கலையில் எல்லை கண்டவர்கள். அவர்கள் காலத்தில் இருந்து அவர்கள் கட்டிய இசைக்கோட்டையின் உச்சியில் தம்முடைய சங்கீத கொடியை பறக்கவிட்ட பெருமைக்கு உரியவர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள். என்னிவன் வளர்த்த பேரு, எப்படி பயின்றான் இந்த சின்னதோர் குழலுக்குள்ளே எகத்தையே உருட்டும் பாடம், மன்னவன் இவனே நாத மண்டலத்து அரசே என்று திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளைக்கு கண்ணதாசன் அளித்த அந்த பெருமைகளெல்லாம் நாமகிரிப்பேட்டை அவர்களுக்கும் பொருந்தும். 1924 பிறந்து 2001 நிறைவாழ்வு வாழ்ந்து நம்மிடமிருந்து பிரிந்திருக்கின்ற நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் பவள விழா கண்ட மாபெரும் இசை கலைஞர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டமும், தமிழ் இசைச்சங்கத்தின் இசைப்பேரறிஞர் பட்டமும், கலைமாமணி, பத்மஸ்ரீ உட்பட பல மத்திய மாநில அரசுகளின் விருதுகளும் பெற்ற உன்னதமான கலைஞர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன். திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்களை பற்றி கூறுகிற போது, செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பால் பொங்கிய தோழி வேறிங்கு எவரிடம் போகும் என்று கேட்பது இயல்பாக தமிழ் மக்களிடையே இருந்து வருகிற வழக்கம். தோடிக்கு ராஜரத்னம் என்று சொன்னால் கல்யாண வசந்தம் என்ற ராகத்திற்கு உயிரும் உணர்வும் தந்து மக்கள் பிரமிக்கும்படியாக மெருகுதீட்டி தந்த பெருமை நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு. ராஜரத்னம் பிள்ளையை மானசீக குருவாக மேற்கொண்டவர் நம்முடைய நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள். ஒரு சமயம் ராஜரத்னம் பிள்ளையை நேரில் காண்பதற்காக இவர் சென்ற பொழுது அவருடைய அறை சாத்தியிருந்த காரணத்தினால் ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டிருந்த நாமகிரிப்பேட்டையை தற்செயலாக தாம்பூல சக்கு உமிழ்வதற்காக வந்த ராஜரத்னம் பிள்ளை கண்டு ஒதுங்கும்படியாக சொன்னார். அப்போது நாமகிரிப்பேட்டை மிகுந்த பணிவன்போடு, என் தலைமேலேயே உமிழுங்கள் என்று பணிவுடன் சொல்ல, இப்படியும் ஒரு பக்தியா நம்மிடம் என்று வியந்து போனார் ராஜரத்னம் பிள்ளை. முன்னோர்களினுடைய இசை மரபுகளையெல்லாம் காத்து பேணி நம் காலத்தில் ஒப்பற்ற இசை கலைஞராக திகழ்ந்தவர் நாமகிரிப்பேட்டை அவர்கள். திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக 1974 நியமிக்கப்பட்ட நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து நகரங்களிலும் தம்முடைய இசை மழையால் தமிழ் மக்களினுடைய கவனத்தை கவர்ந்தவர். நாமகிரிப்பேட்டைக்கு இசையே தன்னுடைய குலதனமாக அமைந்தது. நாதசுர இசையே பேணி வளர்த்த பெரும் கலைஞராக அவர் விளங்கினார். அதனால் ஒரு சிறந்த எழுத்தாளர் குறிப்பிட்டதைப் போல நாமகிரிப்பேட்டை என்பதற்கு பதிலாக நாதகிரி கோட்டை என்று குறிப்பிடலாம் என்று எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட இசை கோட்டையாக நாமகிரிப்பேட்டை அவர்கள் நம்மிடையே திகழ்ந்தார்கள். அவர்களுடைய சீரிய சிறந்த இசைக்கலை இன்று நம்மிடையே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் முழுவதும் சுற்றி தமிழரின் அரிய நாகசுர இசைக்கலையை அனைத்து மக்களுக்கும் சமர்ப்பணம் செய்த நாமகிரிப்பேட்டை அவர்கள் தம்முடைய 77 நிறைவாழ்வு வாழ்ந்து இன்று நம்மிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். என்றாலும்
மென்மையும் குளிர்ச்சியும் குழைவும் மெருகும் தீட்டிய அவருடைய நாகசுரை இசை காற்றின் அலைகள் இருக்கிற வரை நம்முடைய செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். சங்கீத விற்பனர் சி ஆர் கோபிநாத் அவர்கள். அமகிரிப்பேட்டை திரு கிருஷ்ணன் அவர்கள் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று கேட்டு அதிர்ச்சி உற்றேன். 20ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த நாதசுர கலைஞர்களாகிய திருபாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, வேதாரண்யம் வேதமூர்த்தி, காரக்குறிச்சி அருணாசலம், திருவிழி மழலை சகோதரர்கள், ஷேக் சின்னமௌலானா ஆகியோர் வழியில் சம்பிரதாயம் வலுவாமல் நம் சாஸ்திரிய இசையை நாதசுரத்தில் நமக்கு கொடுத்தவர் நாமகிரிப்பேட்டையார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னாரது மறைவு கர்நாடக இசை ரசிகர்களுக்கு பேரிழப்பாகும். அவரது ஆத்ம சாந்தியடைய நாம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். சங்கீத கலா ரசிகர் சி பாஸ்கரன் அவர்கள். இசை ரசிகன் என்ற முறையில் நாமகிரிப்பேட்டை கே கிருஷ்ண அவர்கள் காலமானதை கேட்டு நான் மிகுந்த வருத்தம் அடைகிறேன். எனக்கு கர்நாடக இசையில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அந்த முறையிலே நாமகிரிப்பேட்டை கிருஷ்ண அவர்கள் வாசிப்பை பல இடங்களில் பல முறை கேட்டு ரசித்திருக்கிறேன். இருந்தாலும் அவர் கச்சேரியில் எப்போது கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். குறிப்பாக கம்பீர நாட்டில் எடுத்தோடனே ஆரம்பித்தார்னால் பாட்டு களை கட்டிவிடும். அதிலிருந்து பாட்டு போனால் ஒவ்வொரு பாட்டாக அப்படியே போய் மறந்து நம்ம கேட்கும்போது நமக்கு நேரம் போவதே தெரியாது. நாதஸ்வர கலைஞரில் இப்போ நமக்கு வந்து அவர் ஷேக் சின்னமலா அவர் காலமாயிட்டார். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் இந்த மாதிரி பழைய கலைஞர்கள்லாம் ஒவ்வொருவரும் மதுரை பொன்னிசாமி இந்த மாதிரி பழைய முறையில் அந்த கலைஞர்கள்லாம் இப்போது ஒவ்வொருவாக காலமாகி வருவது நமக்கு பெரிய நஷ்டம் என்பதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் வந்து உபசாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் நான் பணிபுரிய தொழிற்சாலையில் ஒரு கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அவரை கச்சேரி ஏற்பாடு பண்ணான்னு சொல்லி அவர் பேட்டையார்னு சொல்லுவாங்க சேந்தமங்கலத்துக்கு அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். சென்றிருந்தப்போ அவர் வீட்டிலே இருந்தார். இருந்துட்டு எங்கேருந்து வர என்ன அப்படின்னு ஆரம்பித்து கேட்டார். கேட்டேன்னா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்னேன். தம்பி எந்த ஊர்னு கேட்டார். தம்பி எந்த ஊர்னு கேட்டனே சொல்லிவிட்டு என்னுடைய அப்பா அம்மாவுடைய மாமாட்டில் எல்லாமே வந்து சொந்த ஊர் நாமகிரிப்பேட்டை. அவர் நாமகிரிப்பேட்டையில் முன்சிப்பு அந்த மாதிரி அவங்கெல்லாம் நல்லா நிலையில் இருக்கிறவங்க. அவங்க பேரை சொன்னோன்னா இவருக்கு விளையாப்பா நீ அவங்க வீட்டு பையனா உன்னை பற்றி நான் இனிமேல் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்களா இல்லையான்னு கேட்டார். இல்லைங்க சாப்பிட்டு தான் வந்தேன். இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிட்டு அப்புறம் நம்ம பேசலாம் கச்சேரி பற்றலாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிட்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்போ 1-2 மணி இருக்கும். இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினுங்க ஊரை விட்டு அதனால் சாப்பாடு பற்றி அவசியம் இல்லை அப்படின்னா உடனே காஃபி கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லி உபச்சாரம் பண்ணிவிட்டு காஃபியெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்ன விஷயங்கிறத நிதானமாக கேட்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனிதாபமான மனிதர் அவர் வந்து காலமானது உண்மையிலேயே கர்நாடக சங்கீத உலகிற்கு பெரிய இழப்பு. காலமானது உண்மையாலே வருந்தத்தக்க விஷயம். தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவரும் வர்த்தக பிரமுகருமாகிய கிருஷ்ணன் அவர்கள். மூத்த நாகஸ்வர கலைஞர் நாகஸ்வர சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் மறைவு கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அவர் மறைந்தாலும் அவரின் ராக ஆலாபனை முறையும் கற்பனையும் காற்று உள்ளவரை அவர் புகழ் பரப்பும். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மறைந்த நாதஸ்வர வித்வான் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு சான்றோர்களின் அஞ்சலி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.